அருள் தந்தை லெவே அவர்களுடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரான்ஸ் நாட்டிலே பிறந்திருந்தாலும் நம்முடைய இந்திய மண்ணுக்கு வந்து அந்த இந்திய மண்ணையே தம்முடைய தாயமாக கொண்டு அவர் வாழ்ந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தம்முடைய குருத்துவ பணி வாழ்வு முழுவதையும், அதாவது 52 ஆண்டுகள் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திலே அவர் பணி செய்து இறையடி சேர்ந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கின்றது. அருள் தந்தை லெவே அவர்கள் இன்று மக்களுடைய மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை புனித நிலைக்கு உயர்த்த வேண்டும். இதய பீடத்தில் மட்டும் வைத்து போற்றுவது போதாது, கோவில் பீடங்களில் வைத்து அவரை புனிதராக அங்கீகரித்து அவரிடம் நம்முடைய குறைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் பல தரப்பினரும் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார்கள். எனவே மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த இறையிறக்கத்தின் ஆண்டிலே, அதுவும் அவருடைய 43வது ஆண்டு நினைவு நாளிலே இந்த ஒரு முயற்சியை முறையாக தொடங்கி வைக்கின்றோம். மக்கள் இதற்கு நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும். அவரிடமிருந்து பலவிதமான நன்மைகளை அடைந்த மக்கள் அதற்கு சாட்சியம் சொல்லுகின்ற வகையில் அவற்றையெல்லாம் எழுதி கொடுத்தால் நிச்சயமாக இந்த பணி விரைவில் முடிவதற்கு அது சிறந்த உறுதுணையாக இருக்கும். அருட்தந்தை லூயி லெவே அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, பிற சமயத்தை சேர்ந்தவர்களும் முன்வைக்கின்ற ஒரு கோரிக்கை. எனவே மக்களுடைய ஒருமித்த இந்த கோரிக்கையை ஏற்று திருச்சபை அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நமது சிவகங்கை மறைமாவட்டம் மதுரை மாநில இயேசு சபை துறவரத்தாரோடு இணைந்து இந்த புனிதர் பட்ட திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த புனிதர் பட்ட திருப்பணியிலே இறைவன் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். வெள்ளைக்கார சாமி, தாத்தா சாமி, லெவே சாமி, மலைச்சாமி, சின்ன அருளானந்தர், ஏழைகளின் பங்காளன், நடமாடும் புனிதர், வாழும் புனிதர் என்று பல்வேறு அடைமொழிகளால் தந்தை லெவே அவர்களை மக்கள் அழைக்கின்றனர். தந்தை லெவே அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் ரென் மறை மாவட்டத்தில் லால் என்ற ஊரில் 1884 ஏப்ரல் 6 பிறந்தார். ஜோசப் லெவே ஜூலியானா லெபினே என்ற பக்தி நிறைந்த பெற்றோருக்கு பாசமுள்ள 10வது குழந்தையாக பிறந்தார். கடைக்குட்டியான இவரது பிறப்பே ஒரு புதுமைதான். பிறந்தவுடன் குழந்தை அழாமலும் எவ்வித அசைவற்றும் கிடந்ததால் பெற்றோர்கள் கவலையுற்றனர். எனவே குழந்தைக்கு பிறந்த அன்றே திருமுழுக்கு கொடுக்க முடிவு எடுத்தார்கள். குருவானவர் குழந்தையின் தலையில் புனித நீரை ஊற்றிய உடனேயே குழந்தை அழுதது. பெற்றோர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். தன்னுடைய 12வது வயதில் இறை அழைத்தல் பற்றி தூண்டுதல் பெற்றார். நான் ஏன் ஒரு குருவாக ஆகக்கூடாது என்ற கேள்வி அவருடைய மனதில் அடிக்கடி உதித்தது. 1904 ரென் இளங்குரு மடத்தில் சேர்ந்தார். அங்கு பயிலும் போது பிரான்ஸ் நாட்டில் ஒரு குருவாக பணி செய்வதா அல்லது மறைபரப்பு போதகராக இந்தியாவிற்கு சென்று பணி செய்வதா என்ற கேள்வி அவரது மனதிலே எழுந்தது. ஒருமுறை தூலூஸ் மறை மாநிலத்திலிருந்து வந்த ஒரு இயேசு சபை குருவானவர் குரு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்தியாவில் மதுரை மிஷனில் மறைபரப்பு போதகராக பணியாற்றுவது பற்றி நீண்ட நேரம் பேசினார். அது முதல் இந்தியாவிற்கு வருவதற்கான ஆசையை மனதிலே தாங்கியிருந்தார் லெவே. 1906 அக்டோபர் 6 பெல்ஜியம் நாட்டில் லிம்பார்க் மறை மாநிலத்தில் உள்ள இயேசு சபை நவதுறவரத்தில் சேர்ந்து 2 பயிற்சி பெற்றார். 1908 இந்தியாவிற்கு வந்த லெவே செண்பகனூரில் உள்ள 3 கல்லூரியில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளை கற்றார். 1909 முதல் 1912 3 தத்துவம் பயின்றார். அதன் பிறகு 1912
1916 வரை பாளையங்கோட்டையில் உள்ள புனித சவேரியார் பள்ளியில் பணியிடை பயிற்சிக்காக அனுப்பப்பட்டார். அங்கு அறிவியல் பாடம் கற்றுக் கொடுத்தார். அந்த பள்ளியில் மாணவர்களோடு எளிய முறையில் பழகியதோடு தமிழ் மொழியையும் நன்கு கற்றுத் தேர்ந்தார். 1917 ஆண்டு முதல் 1920 வரை டார்ஜிலிங்கில் உள்ள கேர்சியாங் புனித மரியன்னை இறையியல் மையத்தில் இறையியல் பாடம் பயின்றார். அங்கேயே 1920 ஆண்டு ஜனவரி 13 குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். 1920 ஆண்டு வரை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மன்ரேசா இல்லத்தில் இறுதி அர்ப்பணத்திற்காக பயிற்சி பெற்றார். 1921 இளமை துடிப்போடும் ஆன்மதாகத்தோடும் ஆண்டாவூரணி பங்கிற்கு பங்கு தந்தையாக அனுப்பப்பட்டார். தமிழகத்தில் வறுமையும் வறட்சியும் தாண்டவம் ஆடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டாவூரணி, ராமநாதபுரம் டவுன் மற்றும் சருகணி ஆகிய 3 பணித்தலங்களில் பங்கு தந்தையாகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் பணி செய்தார். ஏறக்குறைய 70 கிளை கிராமங்களை கொண்ட ஆண்டாவூரணி பங்கில் 22 பணியாற்றினார். அடிப்படையில் ஒரு விவசாய குடும்ப பின்னணியில் இருந்து வந்ததால் கிராமப்புற ஏழை விவசாயிகளின் பிரச்சினைகளை உற்று கவனித்தார். மக்கள் மழையின்றி வறட்சியில் தவித்த போது நெருஞ்சு முள்ளில் முழந்தாள் படியிட்டு கையை விரித்து கொண்டு பல மணி நேரம் மழைக்காக ஜபித்துள்ளார். உடனே மழை பெய்தது. மழை இல்லாத காலத்துல வந்து இவருடைய ஜபம் மழையை பெற்று தரும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து இவர் வந்து மழை இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் கஷ்டப்பட்ட அந்த சமயத்துல ஒரு இடத்துல தனியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நெருஞ்சு முள்ளுக்கு இடையில வந்து முழங்கால்ல இருந்து ஜபம் பண்ணியிருக்காரு. அந்த ஜபம் முடிகிறதுக்கு முன்னாலேயே நல்ல மழை பெய்திருக்குது. அதை பார்த்த மக்கள் வந்து அவரை ஒரு கட்டில வச்சு தூக்கி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பரவலாக சொல்லியிருக்காங்க. மழை பெய்யலன்னா முழங்கால் இருந்து அடுத்த முழங்கால் இருந்துட்டு பக்கத்துல வந்து இந்த பகுதியில மழை இல்லாம இருக்கும்போது மக்கள் எல்லாம் போய் இந்த மாதிரி மழை இல்லைன்னு சொன்னதுக்கு அவங்க நெரிச்சு முள்ள போட்டு அதுல முழங்கால் போட்டு ஜெபம் சொல்லி நல்லா மழை பெஞ்சது. மழை இல்லாம ரொம்ப மக்கள் அவதிப்படும். வந்து சொன்ன உடனே அவரா போய் கம்மாயில நின்று செபிச்சு மக்கள்னாலே மழை பெஞ்சது. வயலில் உள்ள பயிர்களை பூச்சிகளும் எலிகளும் நாசப்படுத்திய போது பனை ஓலையில் லத்தீனில் ஒரு ஜெபம் எழுதி வயலில் 3 பகுதிகளிலும் அதை நட்டு வைக்க சொன்னார். உடனே பூச்சியும் எலியும் வயலை விட்டு ஓடிவிட்டன. விவசாய நிலங்கள்ல பூச்சி எல்லாம் வரும், அதுக்கு வந்து அவர்கிட்ட ஜாமீன் இருக்குன்னு தீர்த்தம் வந்து வச்சுருப்பாரு. தன்னுடைய பேனாவில் பயிர் செலுவை போட்டு அதை கொடுப்போம். அதை கொண்டு இந்த செலுவையில் வச்சு வயலில் வந்தவங்க அந்த நோய் நீங்கிடும். பூச்சி இதுவெல்லாம் ஒவ்வொரு நேரத்தில் அதுக்கும் அந்த பங்குச்சு கொடுப்பாரு, தீட்டு கொடுப்பாரு, தீட்ட கொடுப்பாரு. உடனே செஞ்சோம்னா உடனே மாறும். மக்களின் அறியாமையை போக்கும் வண்ணம் பள்ளிக்கூடங்களை கட்டி அதற்கு தேவையான ஆசிரியர்களையும் அங்கிருந்தே உருவாக்கினார். அருட்சகோதரிகள் தங்குவதற்கென்று கன்னியர் இல்லமும் ஏழைகளுக்கான கருணை இல்லமும் தொடங்கினார். இதற்கான பொருட்செலவுகளை பெறுவதற்காக பிரான்ஸ் நாட்டில் உள்ள தன் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பல முறை கடிதங்களை எழுதினார். வடக்கூர் தெற்கூர் என்று பிரிந்து 2 ஆலயங்கள் உள்ள ஆண்டாவூரணி பங்கில் எல்லோரும் கூடி ஜெபிக்கும் வண்ணம் பெரிய இடவசதியுடன் கூடிய இரக்கத்தின் அன்னை என்ற பெயரில் ஆலயம் கட்டினார். கிளை கிராமங்களிலும் சிற்றாலயங்கள் கட்டினார். உதாரணமாக சிறுநல்லூர், இடைச்சிதம்பம், சீதாமங்கலம், சுக்ராபுரம், நெடுமரம், நகரிகாத்தான் போன்ற ஊர்களிலும் சிற்றாலயங்கள் கட்டினார். குடிதண்ணீரின்றி மக்கள் தவித்த போது சிறுநல்லூர் மற்றும் நகரிகாத்தான் ஆகிய கிளை கிராமங்களில் ஜெபம் செய்து இவர் சொன்ன இடத்தில் மக்கள் கிணறு தோண்டியுள்ளனர். அங்கே குடிதண்ணீர் கிடைத்தது. இன்று வரை அந்த கிணற்றில் மக்கள் தண்ணீர் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். சரியில்ல, ஒரு வெள்ளக்கார சாமியார் இருக்காராம்ல, அவரு தண்ணி எல்லாம் நல்லா வரவழைப்பாராம்ல, அவரை கொஞ்சம் இங்கே கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஆசிராதபுர சுருவத்தை 4 மூலையிலையும் வச்சு ஒன்று ஜபிச்சார். தண்ணி ஊறி ஊறி அவர் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்ப நான் எல்லாம் அப்ப இங்கேதான் குடிக்கிருக்கேன். நல்ல விவசாயம் நல்லா நடந்துச்சு. ஊருக்குள் 2 பிரிவினரிடையே சண்டை ஏற்பட்டால் இவரே முன்வந்து 2 தரப்பினரிடையே பேசி சமாதானம் செய்து வைக்க முயற்சி எடுத்தார்.
முயற்சி தோல்வி என்றால் தன்னுடைய அறைக்கு சென்று சாட்டையை எடுத்து தன்னுடைய முதுகில் பலமுறை அடித்துக் கொள்வார். குடிகாரக் கணவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகவும் இவ்வாறு பலமுறை செய்து கொண்டார். இவருடைய காலத்தில்தான் ஓரியூரில் திரியாத்திரை என்ற பக்தி முயற்சி முதன் முதலாக தொடங்கப்பட்டது. ஆண்டா ஊரணியில் 22 ஆண்டுகள் தன் பணியை முடித்துவிட்டு 1943 ஆண்டு ராமநாதபுரம் பங்கிற்கு மாற்றலாகிச் சென்றார். ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தின் தலைநகர் என்பதால் சுற்றுப்புறமெங்கும் உள்ள ஊர்களில் இருந்து மக்கள் வந்து செல்வார்கள். மேலும் வணிகர்கள், அதிகாரிகள், மீனவர்கள், கப்பல் துறை பணியாளர்கள் என பலதரப்பட்ட மக்களோடு பணி செய்வதற்கான வாய்ப்பை பெற்றார். 1943 முதல் 1956 முடிய லெவேல் அவர்கள் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் இந்த இடத்துல பணியாற்றி இருக்கிறார்கள். அருட்தந்தை லெவே அவர்களை அதிகமாக இந்த பங்கு மக்கள் நேசிக்கிறார்கள். எப்படி அப்படின்னா, பெரும்பாலும் அடிக்கடி திருப்பணி நிறைவேற்றுவது, இவருக்கு புனித பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. புனித சவேரியாரால் மனமாற்றம் செய்யப்பட்ட முதல் கிறிஸ்தவர்களான மீனவர்களோடு பணி செய்வதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். புனித அருளானந்தரை வெட்டி கொன்ற மரவநாட்டு சேதுபதி குடும்பத்தினரை சந்தித்து அவர்களோடு உறவாடி அவர்களிடம் உள்ள குற்ற உணர்வுகளை போக்க முயற்சி எடுத்தார். அவர்கள் கிறிஸ்துவ நெறியில் வாழ்வதற்கான வழிகளை காட்டினார். அரச பரம்பரையில் வந்த ராஜா தினகர் குடும்பத்தில் நெருங்கி பழகியதால் அவருக்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடத்தை இலவசமாக பெற்றார். அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த திருஇருதய சபை சகோதரர்களை வரவழைத்தார். இன்று வரை அந்த பள்ளிக்கூடத்தை அவர்கள் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அதே மாதிரி அவனுக்கு பிறந்தது ராஜன் பேர் வச்சாங்க. சவேரியார் தெருவில் உள்ள ஏழை எளியவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவர்களுக்கு சமூக பணி, ஆன்மீக பணி என்று சமளவில் செய்தார். மக்களுக்கு இருந்த நிலைமையில சிலர் கிழிஞ்சு எல்லாம் போட்டுட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு புதுசா துணி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் கையில காசுன்னு இருந்துச்சுன்னா எங்களுக்கு தான் முதல்ல செய்யறது போடுவோம். என் மக்கள், என் மக்கள் சவுரியார் கோயிலில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப ஒரு பிரியமா அரவணைச்சு. கோவில் வளாகத்தில் லூர்து மாதா கிபி கட்டினார். அதற்காக அப்பா தீவில் சுண்ணாம்பு பாறை எடுப்பதற்காக மக்களோடு படகில் சென்றார். இந்த கெபியில் தான் இரவில் பல மணி நேரங்கள் கைகளை விரித்து ஜபத்தில் ஈடுபட்டார். கப்பல் துறை அதிகாரிகளோடும் அரசு அதிகாரிகளோடும் உள்ள நெருக்கமான உறவுகளை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து உதவிகள் பெற்று ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அரும்பாடுபட்டார். இவருக்கு 70 வயது ஆனபோது 1956 ஆண்டில் இயேசு சபை பொறுப்பாளர்கள் இவரை ஓய்வெடுக்கவும் ஆன்மீக ஆலோசகராக பணியாற்றவும் சருகனிக்கு அனுப்பினர். ஆனாலும் ஒரு நாளும் ஓய்வெடுத்ததே இல்லை. ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்கும் வகையில் தொடர்ந்து பணியாற்றினார். ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலி நிறைவேற்றுவது, ஜபம் கற்றுக் கொடுப்பது, ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவது, நோயாளிகளை சந்திப்பது போன்ற ஆன்மீக பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டார். பேய் பிடித்தவர்களுக்கு சிறப்பு ஜபம் செய்து அவர்களை குணப்படுத்தினார். பல்வேறு இடங்களிலிருந்து வந்த மறை மாவட்ட குருக்கள் மற்றும் இருபால் துறவியருக்கு ஆன்மீக குருவாக விளங்கினார். அவர்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கினார். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் தன்னை நாடி வந்த எல்லோருக்கும் ஜபம் செய்தார். கிறிஸ்தவ மதத்தில் சேர விரும்பும் மற்ற மதத்தினருக்கும் ஜபங்கள் கற்றுக் கொடுத்து திருமுழுக்கு பெற உதவினார். தந்தையவர்களிடமிருந்த இந்த ஆழமான இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் ஒரு அருமையான ஜபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஓ இயேசுவே, அன்பின் அரசே, உம்முடைய அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் என்ற ஒரு ஜபமானது அனைத்து மக்களுடைய மனங்களிலும் பதிந்திருக்கிறது. இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிந்தவுடன் கல்லறைக்கு முன்பாக வந்து அனைவரும் சேர்ந்து சொல்லுகின்றார்கள். சாமி, இந்த மாதிரி ரெண்டு பையன் இறந்து போயிட்டாங்க, ஒரு பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு அப்பா அவர் சொன்னார்கள். நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம், இறைவன் உங்களுக்கு நிறைவாக கொண்டு கொடுப்பார். நீங்கள் எப்போதும் நல்லா இருப்பீர்கள்.
என்று சொன்னார். இத்தகைய பணிகளை சிறப்பாக செய்ய இவருக்கு உந்து சக்தியாக இருந்தது இஞ்ஞாசியாரின் ஆன்மீக பயிற்சி தான் என்றால் மிக இல்லை. அவருக்கு வந்து இயேசுபையில இஞ்ஞாசியாரால் கொடுக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சியை, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் அவர் வாழ்ந்தார். இவரின் எளிமையான தோற்றம், எல்லோரையும் மதித்தல், அன்புடனும் கனிவுடனும் பேசுதல், தன்னை வருத்தி கொண்டு பிறருக்கு உதவும் மனப்பான்கு, நடந்தே சென்று மக்களை சந்திப்பது, இறைவன் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான விசுவாசம் மக்களை இவர் பால் ஈர்த்தன. உடல்நலம் குன்றிய போது சருகணியில் உள்ள ஆரோக்கிய அன்னை மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டார். இந்திய மண்ணில் பாதம் பதித்து பணியாற்றி இந்திய மண்ணிலேயே புதைக்கப்பட வேண்டுமென்ற தன்னுடைய கனவை நோக்கி பயணித்தார். தான் எங்கு புதைக்கப்பட வேண்டுமென்ற ஆசையை முன்கூட்டியே தீர்மானித்தார். அவருடைய கல்லறைக்காக தோண்டப்பட்ட குழியை அவரே மந்திரித்தார். அவர் முன்னறிவித்த நேரத்திலேயே 1973 மார்ச் திங்கள் 21 இறைவனடி சேர்ந்தார். அவர் வாழும்போது பல்வேறு தேவைகளுக்காக அவரை அண்டி வந்தவர்களுக்கு ஆழமாக ஜபம் செய்து அதை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுத்தார். அவர் இறந்த பின்பும் அவருடைய கல்லறைக்கு வந்து மண் எடுத்துச் சென்று விசுவாசத்தோடு ஜபிப்பவர்களுக்கு இறைவனிடம் பரிந்து பேசி அருளையும் ஆசீரையும் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மண்ணை எடுத்துக்கிட்டு போய் ஒரு தண்ணியில கரைச்சு நல்லா அதை நல்லா ஒரு துணியில வடிகட்டிட்டு அதை அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு அதை அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 இருக்கும் அவ்வளோதான் கொடுத்தான். ஒண்ணுமே பண்ணல. லெவேசாமியார் காப்பாத்திட்டாரு. லெவேசாமியார் அருளால அன்னைக்கு எனக்கு உயிர் பிச்சை அழிக்கப்பட்ட பெண்ணு இதே பெண்ணு தான். பிறந்த உடனே இருந்து அழுகவே இல்லை, எந்த அசைவுமே இல்லாம இருக்கா. பேர் வைத்து என்ன பேர் வைக்கிறவங்களுக்கு உங்க பேர் வைக்கிறேன் கொஞ்சம் சாட்சியாக சொல்றேன். அவரை வந்து எப்படியா நீங்கள காப்பாற்றணும் வேண்டிய அந்த சட்டையே அவ ஆசிரியா அழுக ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு 1 ஆளுக்கு முன்னாடி திடீர்னு என் மைண்டுக்கு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. லெவே பாதத்தை வேண்டிட்டு திபிச்சுட்டு அந்த மண்டை தண்ணியில கலந்து கொடுத்தோட என் மைண்டுக்கு குணமாயிருச்சு. இது சாட்சியா நான் சொல்றேன். தன்னுடைய புனிதமான வாழ்வாலும் இறைவனது இரக்கத்தை அளவுக்கு அதிகமாக நம்பியதாலும் பாரபட்சமின்றி எல்லோரையும் நேசித்ததாலும் மக்கள் இவரை நடமாடும் புனிதர் என்றும் வாழும் புனிதர் என்றும் அழைக்கின்றனர். ஏழை எளிய மக்களின் மனங்களில் ஏற்கனவே புனிதராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற தந்தை லெவே அவர்களை திருச்சபை ஒரு புனிதராக அங்கீகரிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை.